ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீவிலா. நம்ம இன்னைக்கு வீடியோவில் தஞ்சாவூர் மணிமண்டபம் தாங்க போகிறோம். ராஜராஜ சோழனோட மணிமண்டபங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தஞ்சை பெரிய கோவில் வழியாக தாங்க மணிமண்டபத்துக்கு போகிறோம். தஞ்சை பெரிய கோவில்லேருந்து காமன் நேரத்துலேயே நம்ம மணிமண்டபத்துக்கு போயிடலாங்க. மணிமண்டபம் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு செம பெருசாகவும் அழகாகவும் குழந்தைங்களுக்கு விளையாட நிறைய விளையாட்டும் இருக்குங்க. வாங்க இப்போ நம்ம உள்ளார போகலாம். மணிமண்டபத்துக்கு வந்தாச்சு பாருங்க. இப்போ முன்னாடியெல்லாம் டிக்கெட் கிடையாதுங்க, இப்போல்லாம் டிக்கெட்டுங்க. பெரியவங்களுக்கு 5 ரூபா, குழந்தைங்களுக்கெல்லாம் ஃப்ரீ தாங்க. இப்போ நம்ம உள்ளார போகிறோம், வாங்க டிக்கெட் எடுத்துகிட்டு பாருங்கள். மணிமண்டபம் எவ்வளோ ஹைட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா. இதோட மேலே மாடியில் நின்று நான் உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன். தஞ்சை பெரிய கோவில்லேருந்து எல்லாமே தெரியுங்க. இப்போ வாங்க நம்ம உள்ளார போகலாம். மணிமண்டபத்துக்கு இப்போ தான் பெயிண்டிங் அடிச்சிருக்காங்க, அதனால் பார்க்கவே செம கலர்ஃபுல்லாகவும் செம அழகாகவும் இருக்குங்க. இப்போ வாங்க நம்ம உள்ளார போகலாம். குழந்தைங்க விளையாடுறதுக்கு நிறைய கேம் இருக்குங்க. இப்போ வாங்க நம்ம ஒவ்வொரு கேமாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே போட்டிங்க. போட்டிங் ரேட் வந்து 20 ரூபாங்க, 10 நிமிஷத்துக்கு 20 ரூபா. பரவாயில்லங்க, குழந்தைங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. அடுத்தது ட்ரெயின் இருக்குங்க. ட்ரெயினும் 20 ரூபாங்க. பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே போகிறாங்க பாருங்கள். ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க நல்லா. இப்போ வாங்க அடுத்தது பார்க்கலாம். பாருங்கள் ஹெலிகாப்டர் மேலே பறந்து போகிற மாதிரி, இதுவும் 20 ரூபாதாங்க. இப்போ நம்ம பொதுவாக ஒரு எக்ஸிபிஷன் போனோன்னா ஒவ்வொரு கேமுக்கும் 50 ரூபா ஆயிருங்க. ஆனால் இங்கே பரவாயில்லங்க, இந்த பலூனுக்கெல்லாம் 10 ரூபாதாங்க, ஒரு 10 நிமிஷத்துக்கு 10 ரூபா. ஜாலியாக குழந்தைங்க அழகாக என்ஜாய் பண்ணுறாங்க இந்த லீவில். அடுத்தது ஜீப்பு இந்த மாதிரி, ஸ்கூட்டி இந்த மாதிரியெல்லாம் இருக்குங்க பாருங்கள். ஈவினிங் நேரத்தில் போனீங்கன்னா ஜாலியாக நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் குழந்தைங்கள அழைச்சிட்டு. ஆனால் எல்லோரும் மாஸ்க் போட்டுட்டு போங்க மறக்காமல். இது மட்டும் இல்லாமல் உள்ளார போனீங்கன்னா சர்க்கஸ் இந்த மாதிரி மேலே ஏறுறது, சீசா, அடுத்தது ராட்டணம், அந்த மாதிரி எல்லாமே இருக்குங்க. சூப்பராக இருக்குது. இப்போ விளாண்டு முடிச்சாச்சு பாருங்கள். இவர் தான் ராஜராஜ சோழர். சிலையை வந்து மணிமண்டபத்துக்கு நடுவில் வச்சுருக்காங்க பாருங்கள், செம அழகாக இருக்குது. இப்போ வாங்க நம்ம அந்த மணிமண்டபத்து மேலே ஒவ்வொரு படியாக நம்ம நடந்து போகலாங்க. மொத்தம் 5 மாடி இருக்குங்க, நம்ம ஒவ்வொரு மாடியாக மேலே ஏறலாங்க. இப்போ முதல் மாடியிலேருந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோ காமிக்கிறேங்க. இப்போ இது 3வது மாடிங்க பாருங்கள். 3வது மாடியிலே அழகாக ரோடெல்லாம் நல்லா தெரியுது. இப்போ நம்ம லாஸ்ட்டு மாடிக்கு போயிடலாங்க, 5வது மாடிக்கு பாருங்கள். 5வது மாடியிலேருந்து எல்லாம் நல்லா சூப்பராக தெரியுது பாருங்கள், எல்லாம் சின்ன சின்னதாக. அங்கே பாருங்கள் 8th ஆப்பில் பெரிய கோவில் நல்லா தெரியுது பாருங்கள், பெரிய கோவில் கோபுரம் பாருங்கள். இப்போ பாருங்கள் ஜூம் பண்ணி காமிக்கிற ராஜராஜன் சோழனோட ஸ்டாச்சு தெரியுது பாருங்கள், நம்ம விளாண்ட இடம்லாம் தெரியுது. இப்போ வாங்க நம்ம ஃபுல்லாக மணிமண்டபத்தை சுற்றி பார்த்தாச்சு. இப்போ நம்ம இறங்கலாங்க, இறங்கி வீட்டுக்கு கிளம்பலாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் நமக்கு, அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் பார்க்க முடியும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.